வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ், வந்ததுக்கு சந்தோஷம். ஒரு மயான அமைதி இருக்கு, அது ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கும் இருந்தது. ஏன்னா நான் என் போர்ஷன் மட்டும்தான் நடித்தேன், மற்றது என்னன்னு தெரியாது. ட்ரெய்லர் விக்னேஷ் ப்ரோ காமிச்சோடனே எனக்கு நிறைய பேர், ரிலீஸ் ஆனவுடனே நிறைய பேர் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஃபோன் பண்ணி கொஞ்சமாக அது அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்டாங்க. என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டாங்க. அவர் கைத்தட்டால் பயங்கரமான பிரச்சனை இருந்தாலும் கேள்வி கேட்பான்னு நினைக்கிறேன். பட் ஓகே, ஒரு ஒரு டைரக்டரோட ஸ்டோரி டெல்லிங் வந்து ஒரு ஒரு விதமாக இருக்கும். எனக்கு என் கதை சொல்லும்போது அதில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் இருந்தது, எனக்கு அது ரொம்ப பர்சனலாக கனெக்டும் ஆச்சு. அதனால தான் நான் அந்த ஸ்கிரிப்டை ஓகே பண்ணேன். அதை நான் நிறைய ரிவீல் பண்ண முடியாது, கண்டிப்பாக படம் பார்த்தோன்னே உங்களுக்கு அது புரியும். மற்ற கதையை நான் கேட்கல, பட் ஆனால் விக்னேஷ் ப்ரோ வந்து யுவர் ஷேம்ஃபுல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார், அதை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அவரோட ஸ்டைல் என்னன்னு புரியும். அது ஆரம்பிக்கும் போது எல்லாருமே இதை விட ரொம்ப பேடா திட்டம் பார்த்துருப்பாங்க, பட் அது முடியும் போது எல்லாருமே ஒரு சின்னதாக செல்ஃப் ரியலைசேஷன், சின்னதாக ஒரு குற்றம் வச்சு அது வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த ஷார்ட் ஃபிலிம் அது பெரிய ஹிட்டும் ஆச்சு, 1 & 2. ஸோ அதே மாதிரிதான் இந்த படம் அவரோட எப்படி சொல்றது, போற பாதை தவறா இருந்தாலும் போய் சேர்ற இடம் கோயிலா இருக்குன்ற மாதிரி இவர் ப்ரெசென்ட் பண்ற விதம் வந்து மேபி கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான ஒரு ஃபீல் இருக்கலாம். பட் ஆனால் அது முழுமையான எப்பவுமே எவ்ரி காயின் ஹஸ் 2 sides, ஆல் காயின் ஹஸ் 2 sides மாதிரி இந்த சைடு இருக்க ஒரு என்ன சொல்றான்றது மட்டும் நம்ம பார்த்து புரிஞ்சுக்காம அந்த சைடு என்ன நடக்குது, அந்த கான்வர்சேஷன் ஃபுல்லாக என்ன, அந்த கதை எதை சொல்ல வர போதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை, பெரிய நம்பிக்கையாக இருக்குது. தப்பான படமாக 100% இருக்காது, கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மற்ற போர்ஷன்ஸ் நடிச்சு எல்லாருமே சூப்பர் நடிச்சினாங்க. அதான் ஆதித்யா, நீ என்ன சொன்னதாக நான் சொல்ல, 96 அப்புறம் ஆதித்யா வந்து எந்த கதையுமே ஓகே பண்ணல. எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் அவனுக்கு நிறைய கதை சொல்லி என்னப்பா சார் சூஸே பண்ண மாட்டாங்க. ஸோ ஆதித்யா ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணும்போது அது கண்டிப்பாக தப்பாக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் எல்லாருமே அம்மு, அப்புறம் சோஃபியா, அப்புறம் வராத சாண்டி, ஜனனி எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ட்ரெய்லர் பார்த்தா நான் சொன்னேன், நான் ஒன்றும் எந்த பொசிஷன் சொன்னாலும் இவன் தான் ஆக்சுவலாக படம் பார்த்துட்டா நான் அமைதியாக போய் உட்காந்துட்டான். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு சின்ன டேக் அவே இருக்கும் இந்த படத்துலேருந்து, ஒரு அதுக்காக பயங்கரமான மெசேஜ் சொல்லியிருக்கோம், ஒரு கருத்து சொல்லியிருக்கோம். அப்படி இல்லை, என்னோட சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக அதை பார்க்கும்போது சின்னதாக ஒரு என்ன, ஆமாலே இப்படியும் இருக்குல்ல இந்த மாதிரி, இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப நடந்துக்கூடாது அந்த மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். ஒர்க் பண்ண கேமராமேன், எடிட்டர், மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. தினேஷ் எல்லாருக்கும் பாலா சார், தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா படமும் வெற்றி வந்து இங்கே பிரஸ் அண்ட் மீடியா கிட்ட தான் ஆரம்பிக்கும், பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம், வந்திருக்க பிரஸ் அவர்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் நிற்கிறதுக்கு காரணமாக இருந்தேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் செகண்ட் ஐஸ்வர்யா மேம் சொல்லணும், ஏன்னா அவங்க தான் இன்ட்ரூஸ் பண்ணி வச்சாங்க டைரக்டர் சார் கிட்ட. ஸோ தேர்ட் டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சார் நம்பி கொடுத்த ஒரு கதாபாத்திரத்தை நான் கண்டிப்பாக நல்லா பண்ணிக்க நம்புகிறேன், படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், யூ ஆல் யூ சப்போர்ட், தேங்க்யூ. ஹாட்ஸ்பாட் வந்து எனக்கு அடுத்து திட்டம் 2க்கு அடுத்து எனக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்கும். அதுக்கு ரொம்ப நன்றி விக்னேஷா அண்ட் ப்ரொடியூசர் பாலா சார், தேங்க்யூ. இதில் ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸ், எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. எல்லாருமே அவங்க ஒர்க்கை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து முக்கியமான ஒரு படமாக வந்து அமையும்னு நம்புகிறேன் சொசைட்டிக்கு. ஸோ ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் ஒரு ஒரு கேள்விகள் இருக்கும், கண்டிப்பாக வந்து அதுக்கான பதிலாக வந்து 29th March வந்து இருக்கும் நம்புகிறேன். ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸ் வேணும். தேங்க்யூ ஸோ மச்.